ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இன்றைய தினம் ஸ்ரீ அபிராம பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறோம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள் அப்படின்னா ஒரு 2 வயதுலேருந்தே ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கலாச்சாரத்திலே இருக்குது. முதல் முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லிக் கொடுப்போம். பொதுவாக இப்போ வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக தேர்வுகளை எதிர்கொள்ளணும்னு ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்கோம். பெரிய குழந்தைங்களுக்கே ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்லோகமே இல்லையா அப்படின்னா, எல்லாரும் எப்பொழுதும் வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து, வீட்டில் உள்ள பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது குடும்பம் மொத்தமும் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை தான் சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்துடலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்போ இந்த பாடலோட அழகான பொருள், விளக்கம், பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த பாட்டோட பொருள் அப்படின்னா, தமிழ் மொழியில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கிற பாடல். சின்ன குழந்தை கூட இதுக்கு அழகான விளக்கம் சொல்லிடும். அதனால் விளக்கம், பொருள் விளக்கம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. ஆனால் அபிராம பட்டர் எப்படி பண்ணியிருக்கார், சாதாரணமாக பண்ணியிருக்கார். சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய விஷயத்தன்னா உள்ளுக்குள்ளே வைப்பார். எப்போவுமே எப்போவுமே 4 வரி பாடலோ 4 வரி ஸ்லோகமோ தான் இருக்கும். ஆனால் 4 கோடி பொருட்கள் வந்து நம்ம அதுலேருந்து அதை பார்க்கும்போது உள்ளடக்கிய சொல்லும்போது அதெல்லாம் அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு தான் அது மேலே வரும் அப்படின்னு சொல்லணும். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். 16 வகை செல்வங்களையும் உள்ளுக்குள்ளே வச்சுச்சார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. தளர்வு இல்லவே, தளர்வு அப்படிங்கிறதே வரக்கூடாதான். நம்ம பெரியவங்களுக்கு, பெரிய குழந்தைகளுக்கு சொல்கிறோம், பயம் வந்துடுது, பயம்லாம் வேண்டாம், பயப்படாமல் எழுது, தைரியமாக எழுதுன்னு சொல்லி சொல்லியே பயமுறுத்திடுவோம். அப்படியே வந்து தளர்வரியா அப்படின்னு அழகாக வச்சுச்சார். அதே மாதிரி தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு சொல்லும்போது கல்விங்கிறது வந்து சாதாரணமாக வைக்கலை. நீ படிக்க போகிற கல்வி அப்படிங்கிறது தனத்தோடு சேர்த்த கல்வியான். அதனால தான் சொன்னேன், 4 வரிக்குள்ளே 4 கோடி அப்படின்னு. இதில் ரொம்ப அழகாக எப்படி வச்சுருக்காரு அப்படின்னா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தியான மகாலட்சுமி வந்து செல்வத்தோடு சேர்ந்த படிப்பையும் கொடுத்துட்டு அது மூலமாக நீ சம்பாதிச்ச செல்வமும் வந்துடும். ஞானசக்தி அப்படிங்கும்போது கவிபாடும் திறன் அப்படின்னு சொல்லும்போது, படிப்போட உனக்கு என்னெல்லாம் வேணும், என்ன மாதிரி படிப்பெல்லாம் வேணும், எல்லாத்தையும் கொடுத்துருவா அப்படின்னு. கிரியாசக்திங்கிற அந்த துர்க்கையாக இருந்து மனசில் வந்து துர்க்கே துர்கதி நாசினி, பயத்தை போக்குபவள் அப்படின்னு. எந்த விதமான பயமும் இல்லாமல், எதிரிகள் பயம் இல்லாமல், அது எதிரிகள் பயம் மட்டும் சொல்லப்படலை, எல்லா விதமான ரோகங்களையும் போக்கி நமக்கு வந்து ஒரு அற்புதமான சிதியை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம். ஆனால் கனம் தரும் பூங்குழலால் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கவிதையோட மேதாவிலாசம் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல எப்படி அம்பாளை பார்த்துருக்கார் அபிராமி பட்டர் அப்படின்னு கேட்டோன்னா, கனம் தரும் பூங்குழலால் அப்படிங்கிறச்சு அந்த அம்பாளோட முன்னற்றி கேசம் வந்து சுருள் சுருளாக எப்படி இருக்கானா, ஒரு மழை மேகம் வந்து அந்த கருத்த மேகம், அந்த மேக கூட்டம் வந்து இப்படி அலையலையாக சுருண்டு இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக மழை வரத்துக்கு முன்னாடி அந்த மேக கூட்டங்கள், அந்த சில்லுன்னு காற்று, அந்த ஒரு வருடலான அந்த தெண்டல் காற்று, ஏன்னா மழை வரப்போ சாரல் மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துன்னு வரும், அதற்கப்புறமா அந்த மழை பொழிவிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவளோட சௌந்தரியம் இருந்து தான். பொதுவாக இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதே எப்படி சௌந்தர்லகரியில் வந்து ஆதிசங்கரர் வந்து அம்பாளோட அந்த அழகை வந்து அவர் வந்து ஒரு போற்றி சொல்லியிருப்பார், அதே மாதிரி தான் இந்த அபிராம பட்டரும் இந்த அபிராமி அந்தாதியில் உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று ஒன்றுதுலேயும் அந்த அம்பாள் அபிராமியோட அழகை வந்து அப்படி சொல்லியிருக்கார். அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு, இந்த கடைக்கண் பார்வைக்கே அப்போது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ ஒரு, அது ஒரு ஒரு பாட்டியும் நெக்குருகி அம்பாள் அபிராமியை பார்த்து பார்த்து தானே இவர் எழுதியிருக்கார் இல்லையா.
அப்படி கடைக்கண் பார்வைக்கே இவளுக்கு இவ்வளோ ஒரு கவி பாடுற ஒரு திறமையை அபிராமி கொடுத்துருக்கா அப்படின்னா, அவளோட அந்த முழு பார்வை நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அதை நம்மளால் தாங்க தான் முடியுமா இல்லையா? அதனால் இந்த பாடலோட வீரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பாடலெல்லாம் ஒரு ஒரு பாடலையும் பார்க்கும்பொழுது லலிதா சகஸ்ரநாமத்தோட ஒரு தமிழாக்கம் மாதிரி தான் இந்த ஒரு ஒரு பாடலுமே அமைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இதை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது உண்டு. அப்படி அந்த ஒரு சகஸ்ரநாமம் அளவுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தை தான் தமிழில் அமைந்த அற்புதமான பாடல்கள் எல்லாமே அப்படியே பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும்னு சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த பாடலை வந்து ஸ்லோகம் மாதிரி ரொம்ப அழகாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகமே நம்ம வந்து பெரிய நிலைக்கு அந்த குழந்தைகளை நல்லபடியாக அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, குழந்தைகள் வந்து படிப்பு படிக்கிறதுக்கு வந்து வெறும்னா ஒரு கல்விக்கூடங்களுக்கு போய் ஒரு பள்ளிக்கு போய் வெறும்னா கல்வி கற்றுக்கிறதுங்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த மண்ணில் பிறந்த குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் நல்லவராக நல்ல பிரஜையாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருக்கணும். நாம் வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளால் ஆனதை இந்த பூமிக்கு நம்ம செஞ்சுட்டு போகணும். நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கல்வியால் மட்டும்தானே நம்மளுக்கு அந்த நாகரிகம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொத்து சேர்த்து சம்பாதிச்சதுனால வர நாகரிகம் கிடையாது. நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த நாகரிகம் அப்படிங்கிறது தான். அது ரொம்பவே அவசியமான காலகட்டத்தில் தான் நம்ம இன்றைய நிலைக்கு இருக்கோம். அதனால் நல்ல கல்வியோட நல்ல ஒழுக்கமும் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்லோகங்கள் ரொம்பவே நம்மளுக்கு வந்து அற்புதமாக பயன்படும். அந்த வகையில் இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.